Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு கேரட் வச்சு செய்யக்கூடிய மால்பூவா ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் வந்து இன்னைக்கு 2 கேரட் எடுத்துக்கேன். இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம் அந்த கேரட்டை. எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து இத ஃபுல்லா மாத்திக்கிட்டேன். அது கூடவே வந்து ஒரு 4 ஏலக்காய் வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். இத வந்து நல்லா ஃபைன் பேஸ்டா வந்து அரைச்சு எடுத்துக்கணும். ஒரு தடவை பல்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து நான் மாற்றிட்டேன். இது கூட 1 கப் அளவுக்கு மைதா மாவை வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கோதுமை மாவு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன், வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். இது வறுக்காத ரவை தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேரட் எல்லாத்துலேயும் கலங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா கலக்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம். ஒரே அடியாக தண்ணி ஊற்றினா ரொம்ப லிக்விட் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம கலக்கி எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நான் ஃபுட் கலர் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேண்டாட்டி இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுறலாம். இது நல்லா ரவையெல்லாம் நமக்கு நல்லா ஊறி வரணும். இப்போ ஒரு பவுலில் நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். மைதா எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் சிரப்பு தான் நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம குலாப் ஜாமுன்கெல்லாம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி சுகர் சிரப்பு தான். அந்த கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணால் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா சுகர் கரைஞ்சிட்டு இருக்குது. இது கூட 2 ஏலக்காய் வந்து தட்டி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இந்த அளவுக்கு கெட்டி ஆயிடுச்சுன்னா நமக்கு போதும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு இந்த மாவு வந்து ஊறி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பேக்கிங் பவுடர் ஆர் பேக்கிங் சோடா ரெண்டில் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து ஆயில் ஊற்றியிருக்கேன். ஆயில் சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாவை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாட்டான கடாய் எடுத்திங்கன்னா தான் இந்த மாதிரி ஊற்றுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுவே வந்து மேலே எலும்பி வரும். நம்ம அப்படியே திருப்பி போட்டு இதை நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 2 சுடுறதுக்கு இந்த மாதிரி கடாய் வந்து நமக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா நான் இன்னொரு சைடு நல்லா திருப்பி போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இது நல்லா வெந்து வந்துருச்சு நமக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சுகர் சிரப்பில் வந்து இப்போ நம்ம இதை வந்து போட்டுக்கலாம். 5 மினிட்ஸ் வந்து இந்த சுகர் சிரப்லேயே வந்து இது நல்லா ஊறட்டும். நம்ம அடுத்த செட் பொறிச்சு எடுக்க வரைக்கும் இது நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை எடுத்துட்டு அடுத்த செட் பொறிச்சதை வந்து இதுக்குள்ளே நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா மால்பூவாவையும் இந்த மாதிரி சிரப்பில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு டேஸ்டியான இந்த கேரட் மால்பூவா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கேரட் வச்சு செய்கிறதுனால இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி நம்ம சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுட்டு இது கூட கொஞ்சமாக இந்த ஜீராவை மேலே ஊற்றிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.